மோடி அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சிவகங்கையில் நடந்தது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். அரசு துறைகளில் நடக்கும் ஊழலுக்கு திமுக அரசுதான் ஊன்றுகோல் என அவர் குற்றம் சாட்டினார். பொங்கல் தொகுப்பு சாதாரண மனிதனாலேயே சாப்பிட முடியல. எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போய் குப்பை தொட்டியில வீசினாங்க. இன்னைக்கு இன்னொரு அதே கம்பெனி தயாரித்த இன்னொரு பொருளை மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்து 24 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த தாயையும் குழந்தையும் கொள்றதுக்கு ஐடியா பண்றீங்களா? நீங்க உடனே திமுக காரங்க வெளியில் எழுந்துட்டாங்க, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க, அது அதே கம்பெனியா இருக்கலாம், நாங்க டெண்டர் நாளை காலையில் தான் ஓபன் பண்றோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். நாங்கள் சொன்னது 77 கோடி ரூபாய் அரசுக்கு வருமான இழப்பு நிகழ்த்தி இருக்கின்றேன். ஆனா மா சுப்பிரமணியம் அமைச்சர் சொன்னாரு அண்ணாமலை 450 கோடி ஊழல் சொல்றாரு. உண்மை அவரே சொல்லிட்டாரு. சில இடத்துல போட்டு வாங்கும் பொழுது அமைச்சர்களே சில இடத்துல கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துறாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னும் உன்னிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஊழல்ல மிகப்பெரிய ஊழல் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆவின் நிறுவனம், நம்முடைய பால் நிறுவனமான ஆவின் நிறுவனம் அவர்களாகவே முன்வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்து பவுடர் நான் கொடுக்கறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆவின் நிறுவனத்திடமிருந்து தரச்சான்றுகளை பெற்று அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்த பொழுது கோபாலபுரத்திலிருந்து 2 பேர் அரசு அதிகாரிகளை நிர்பந்தித்து மறுபடியும் அதே கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும் என்று டெண்டரை கொடுத்திருக்கின்றார்கள். இதே பாரதிய ஜனதா கட்சி நேற்று தட்டி கேட்டிருக்கிறது. ஒரு நாள் ஊழல் இல்லாமல் ஆட்சியை நடத்தி பாருங்கள் என்று நம்முடைய முதலமைச்சருக்கு சவாலாகவே வைக்கின்றேன். ஒரு நாள் தமிழகத்தில் எங்கேயுமே லஞ்சம் இருக்கக்கூடாது. ஒரு நாள் தமிழகத்தில் எந்த ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், எங்கே சென்றாலும் பொதுமக்களுக்கு ஒரு நாள் என்று லஞ்சம் இருக்காது. லஞ்சம் இருந்தா சொல்லுங்க, நீங்க ஆட்சி நடத்தி காட்டுங்க. முடியாது. ஏன்னா அந்த லஞ்சத்திற்கு ஊன்றுகோலாக இருப்பதே திமுக அரசு தான். தமிழ்நாட்டிலே லஞ்சம் இருக்க வேண்டும் என்றால் திமுக அரசு இருக்க வேண்டும், அந்த ஒரு குடும்பம் எடுக்க வேண்டும். அதனால்தான் லஞ்சம் தலைநோக்கி கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே.